Hi friends, welcome to TN Max Cam Channel. 10th Standard Max Exercise 1.4 la 5th question nama paaka porom. So that the function f from n to n defined by f of m equal to m squared plus m plus 3 is 1 to 1 function abindrathu nama kaamikka solirukanga. So inge namakku oru function kuduthirukanga. So mele parunga f from n to n abindru kuduthirukanga. Okay va? So n abindrathu natural number அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ எம்மோட வேல்யூ வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸாக கொடுக்கும் பொழுது கிடைக்கிற இந்த எஃப் ஆஃப் எம்மோட வேல்யூவும் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்கும் அப்படின்றதான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ இது நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம காமிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் சொல்யூஷனில் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எம் அதாவது ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் எம்முக்கு வந்து 1, 2, 3, 4 அப்படின்ற அந்த 4 வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா நான் எனக்கு எஃப் ஆஃப் எம் வந்து என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஆர்டர்ட் பேரை எழுதிட்டு ஒரு ஆரோ டயக்ராம் போடணும். அந்த ஆரோ டயக்ராமை யூஸ் பண்ணி நம்ம இதை 1 to 1 ஃபங்க்ஷனாக அப்படின்றத ஈஸியாக காமிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு எம்முக்கு வந்து நான் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எம் இருக்கிற இடத்துல நான் 1னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நமக்கு என்ன வரும்? 1 ப்ளஸ் 4. ஓகேவா? ஸோ இந்த 1 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு நமக்கு 5 வந்துடும். இப்போ எம்மோட வேல்யூ வந்து 1 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எம் வந்து நமக்கு 5 கிடைக்குது. ஸோ அப்போ 1,5 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எம்முக்கு பதிலாக நம்ம 2 அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ அப்போ 2 ஸ்கொயர் வந்து நமக்கு 4 வந்துடும். 2 ப்ளஸ் 3 வந்து நமக்கு 5 வந்துடும். ஓகேவா? ஸோ 4 ப்ளஸ் 5 வந்து நமக்கு 9 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எம்மோட வேல்யூ 2 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எம் வந்து நமக்கு 9 கிடைக்குது. அப்போ 2,9 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ நம்ம 3 அப்படின்னு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் 3 வந்து நமக்கு எம்முக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் 3. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். 3 ப்ளஸ் 3 அப்படின்னா நமக்கு 6 வந்துடும். 9 ப்ளஸ் 6 வந்து நமக்கு 15 வந்துடும். இப்போ எம்மோட வேல்யூ 3 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எம் வந்து நமக்கு 15 வருது. ஓகேவா? ஸோ அப்போ 3,15 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ நம்ம 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு எம் இருக்கிற இடத்துல நம்ம 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16 வரும். 4 ப்ளஸ் 3 நமக்கு 7 வந்துடும். 16 ப்ளஸ் 7 நமக்கு 23 வந்துடும். இப்போ எம்மோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கொடுக்கும்பொழுது எஃப் ஆஃப் எம் வந்து நமக்கு 23ன்னு கிடைக்குது. அப்போ 4,23 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அன்சோவான் வேல்யூஸ் போட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 4 வேல்யூஸ் மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆர்டர்ட் பேருக்கு நம்ம இப்போ ஆரோ டயக்ராம் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இது எம்மோட வேல்யூ. ஸோ 1, 2, 3, 4, 5 அன்சோவான் நமக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எம்மோட வேல்யூ வந்து இங்கே நமக்கு 23 வரைக்கும் வர்றதுனால ஸோ 1 அன்சோவான் 5 அன்சோவான் 9 அன்சோவான் 15 அன்சோவான் 23. ஸோ அன்சோவான் நமக்கு இதுவும் நமக்கு என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். எம்மோட வேல்யூ 1 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எம் வந்து நமக்கு 5 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ 1லேருந்து 5க்கு நம்ம ஆரோ போடணும். நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ நமக்கு 2 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எம் வந்து நமக்கு 9 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 2லேருந்து நம்ம 9க்கு ஆரோ மார்க் போடணும். நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ வந்து 3 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எம் வந்து நமக்கு 15 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ 3லேருந்து 15க்கு ஒரு ஆரோ மார்க் போடணும். நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ 4 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எம் வந்து நமக்கு 23ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 4லேருந்து 23க்கு ஒரு ஆரோ மார்க் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், எம்மில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் எஃப் ஆஃப் எம்மில் நமக்கு இமேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷன். இது நம்ம எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள். ஆல் எலமெண்ட்ஸ் இன் எம் ஹேஸ் அண்ட் யூனிக் இமேஜ் இன் எஃப் ஆஃப் எம். ஸோ இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும்.